Hello friends, welcome to Unique Designers. We will see you in a designing video. We will see the blouse pattern different. We will see glass tap and neck cloth embroidery. We will see the neck cool, neck cool, neck cool, neck cool. So, the blouse color is a chocolate brown and peach color combination. It is a mild color. And the border is full of silver border. It is a silver jerry border. Silver zari border. அப்படிங்கறப்போ வந்து ஃபுல்லா silver work பண்ணிட்டோம் நாங்க. என்ன பண்ணிருக்கோம் அப்படினா வந்து first எப்பவும் போல net attach பண்ணிட்டோம். நம்ம போன தடவை காட்டன இல்லையா? அந்த மாதிரி இந்த cloth மேல அந்த blouse துணி மேல net cloth வச்சிட்டு இந்த outline stitch இருக்கு பாத்தீங்களா? Extra stitch. இந்த stitch போட்டு first net attach பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் வந்து உள்ள ஃபுல்லா இந்த work ஃபுல்லா முடிச்சிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னா first silver zardoshi வச்சு load போட்டுருக்கோம். அதுக்கு அப்புறம் ஒரு chunky with silver work. இது கொஞ்சம் different ஆன work. இது அடுத்த tutorial எப்பயாவது போட்டு விடுறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்பவும் போடுவோம்ல லைன் லைனா thread work and zari work போட்டு எண்டில் ஒரு பீட் வைப்போம்ல நெருக்கு நெருக்கமா இது வரையாம சும்மா அப்படியே லைன் லைனா போடுறது அந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம் சோ இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெட் வந்து நமக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கோம் சோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடும்போது மறுபடியும் நெட்டும் கிளாத்தும் அட்டாச் ஆயிடுச்சு சோ நெட் வந்து சேஃப் ஆயிடுச்சு சோ இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இந்த உள்ள பிளவுஸ் துணி இருந்திருக்கும் இல்லையா அதை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த இடத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இந்த நெட் மேல அவங்க வர்க் கேட்டிருந்தாங்க இந்த டிசைன் வந்து அவங்களே கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நெட் மேல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரோப் வந்து நம்ம பிளவுஸ் பின்னாடி நாட் வைக்கிறதுக்கு ரோப் செய்வோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் திக்கான சைஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் வச்சு இந்த ரோப் ரெடி பண்ணியிருக்காங்க டெய்லர் ரெடி பண்ணி கொடுத்தது இது மேல இதை வந்து இது மேல இந்த மாதிரி வளை வளைவா வச்சு நம்ம தைக்க போறோம் எப்படி தைக்கலான்றது ஒரு ஐடியா காட்டுறேன் உங்களுக்கு இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேல வராது இது வந்து கொஞ்சம் இறக்கமா இந்த இடத்துல கொஞ்சம் ஷோல்டர் கிட்ட நம்ம கழுத்துக்கு கீழே இறக்கம் வரும்ல அந்த 2 இன்ச் இறக்கம் இது சோ இந்த அளவுக்கு தான் ஒரு சாக் பீஸ் லைன் தெரியுது இல்லையா இந்த அளவுக்கு தான் நெக்கோட சைஸ் வரும் நெக் இறக்கம் இந்த அளவு தான் இருக்கும் சோ அதனால நம்ம ஒர்க் ஃபுல்லா இந்த அளவு நிப்பாட்டிக்கணும் அதனால நான் இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஆல்ரெடி நான் ஒரு 3 லைன் போட்டு முடிச்சிருக்கேன் சோ இப்ப அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ இந்த மாதிரி வளைவா வச்சு ஸ்டிச்சஸ் போடணும் அங்க சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இங்க தான் ஸ்டார்ட் பண்றோம் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நெட் ரொம்ப பெருசா இருக்கிறனால நாட் வெளியே வந்துடுது ஆனா இந்த துணிக்குள்ளேயும் நம்மளால நீடில் விட முடியல ரொம்ப திக்கா இருக்கு துணி அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ட்ரை பண்றோம் சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நெட் மேலே மட்டும் நீடில் விட்டுக்கலாம் அட்டாச் பண்ணிடணும் இந்த ஒர்க்குக்கு இன்னொரு ஐடியா இருக்கு பட் அது நான் இப்போ ட்ரை பண்ணல இதில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ரோப் வச்சு பண்ணுறது வந்து இன்னொரு ஐடியாவில் பண்ணலாம் அதுவும் நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம் இப்போ தீபாவளி ரஷ்ங்கிறனால இந்த மாதிரி முடிச்சிடுறேன் நான் அது புதுசாக ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் அது எப்படி வருதுன்னு தெரியல ஸோ அந்த டைம் இருக்கும்போது அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ இப்போ இந்த வளைவாக வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடணும் இதே மாதிரி நமக்கு வளைச்சு வளைச்சு வச்சு வேணுங்கிற இடத்துலலாம் தையல் போட்டு போட்டு ஃபில் பண்ணணும் இந்த நெட்டு ஃபுல்லாக இதே ரோப் தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் ரெண்டையும் அது ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி கஸ்டமர் எடுத்து கொடுத்த டிசைன் வந்து எதில் இருந்ததுன்னா ஒரு டாப் அதாவது இந்த டாப் இருக்கும் இல்லையா ஒரு காட்டன் டாப் மாதிரி இருந்தது காலர் நெக் வச்சு அதில் இந்த டிசைன் இருந்தது அதை பிளவுஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது யோசிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆச்சு எங்களுக்கு ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வளைவு வருதோ அங்கெல்லாம் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இந்த ரோப் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இங்கே த்ரெட் வச்சு தைச்சிருக்கோம்ல இதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும்ல ஸோ அதனால கொஞ்சமாக ஜர்தோஷி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஜர்தோஷிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா கோரான்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து கோரால நக்ஷி சொல்லுவாங்க இதை வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம
சோ இப்போ இங்க thread எடுத்துட்டு ஒரு piece உள்ள கோர்த்துட்டு இந்த பக்கம் கவுச்சிங் சொல்வாங்கல ஒரு ரோப் மேல வச்சு தைக்கிறது அந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் வரைக்கும் தைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளவுஸ் மொதல் காட்டில் தான் ஏற்றணும். ஏற்றி செய்யும்போது என்னாச்சுன்னா இந்த இந்த ஒர்க்லாம் டீம்மேட்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஜர்தோஷி லோடிங் சம்கி ஒர்க்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த நெட்டும் இந்த துணியும் அட்டாச் பண்ண இடத்துல விட்டுருச்சு. நெட் ரொம்ப மெரிசாக இருக்கா அதனால விட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கிளாத் போட்டு கொஞ்சம் டபுள் ஒர்க் பண்ண மாதிரி. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சில விஷயங்கள் புதுசாக பண்ணுறதுனால தெரிய மாட்டேங்குதா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நீட்டாக வந்துருச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கை மட்டும் ஒரு மூணு இல்லை நாலு ஸ்ப்ரிங் போட்டு அட்டாச் பண்ணிட்டு இதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் அட்டாச் பண்ணும். இந்த த்ரெட்டை மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு நாலு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இங்கே நாட் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாண்டில் வச்சு பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே இப்போ இதே மாதிரி இந்த எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் இந்த ஸ்ப்ரிங் போட்டு முடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் போட்டு கழிச்சு பண்ண மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நீட்டாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பிக்சர் வந்து நான் பிளாகில் போடுறேன், அதுவும் பாருங்கள். அண்டு இப்போ இதே டிசைன் வந்து நீங்கள் சுடிதார் நெக்குக்கு இல்லை சின்ன பெண்ணு பாவாடை சட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரோப் வந்து இதுதான் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் ஐடியா பண்ணினீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம லோடிங் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் படி வேறு மாதிரி எதுனாலும் பண்ணலாம். அண்டு இன்றைக்கி பார்த்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.